அக்னீஸ்வரன், இப்போ மழை மாதிரியான விவகாரங்களில் வந்து நம்ம ஏமாத்திட முடியாது. ஏன்னா மக்கள் அவங்க பாதிக்கப்படுற இடத்துல இருக்கிறதுனால இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டிலாம் சொல்லிட முடியாது. முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுமக்கள் பாராட்டுறாங்கள அது போதும், எதிர்கட்சி விமர்சனங்கள் அது விமர்சனம் அப்படின்னு அவர் அதுக்கு பொருட்படுத்தலை. ஆனால் எதிர்கட்சி தலைவர் மிக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை, சென்னையில் எந்த திட்டமிடல் இல்லை, களத்தில் அதிகாரிகள் இல்லை, அமைச்சர்கள் இல்லைன்னு ஏன் இவ்வளவு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க? அதுதான் உண்மையில் ரியாலிட்டியா? அப்படியா இருக்கு களம்? தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சார், பேராசிரியர் வெங்கடேஷ் சார் சொல்லும்போது, ஒவ்வொரு வருஷமும் மாநகராட்சிக்கு பணம் ஒதுக்குறாங்க, 500 கோடி ஒவ்வொரு ஆண்டு ஒதுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சென்ற ஆண்டு தண்ணி வந்து அடுத்த வருஷம் நிற்கவே நிற்காது அப்படின்னு சொன்னது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த ஆண்டு நகராட்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு கே என் நேரு அவர்கள் சொல்கிறாரு, அடுத்த வருஷம் ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காதுங்க, இந்த வருஷம் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் 36 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இப்போ இதில் ஒட்டுமொத்த நிர்வாகத்தை சென்னையில் கோட்டையில் இருந்து பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகம், நம்மளுடைய சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் அவர்கள் சொல்கிறாங்க 75 விழுக்காடு பணி முடிஞ்சிருச்சுன்றாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அவர் முன்னாள் மேயராக இருந்தவர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி 70 விழுக்காடு முடிஞ்சிருச்சு. ஆனால் நகராட்சித்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர் என்ன சொல்கிறாரு, 90 விழுக்காடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு. நான் சொல்கிறேன், இந்த விழுக்காடையாவது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எல்லாரும் ஒரே விழுக்காடை சொன்னீங்கன்னா அதுதான் பிரச்சனை இல்லை. அதுதான் பிரச்சனைன்றீங்க. அதை தான் தெளிவாக இல்லை அக்னீஸ்வரன், மேயர் வந்து கரெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது விமர்சனத்திற்கு உள்ளான பிறகு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். 90% முடிஞ்சதுன்னு நாங்கள் சொன்னது வந்து ஃபேஸ் 1 முடிஞ்சிருக்கு. இப்போ அந்த இடம் தான் வேளச்சேரியெலாம் வருது, டி நகர்லாம் வருது, அதை 90% முடிச்சிட்டோம். சில பணிகள் 65-70 விழுக்காது. அதை திருப்புகள் அவர்களும் வந்து வெளிப்படையாக சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன சந்தேகம் அதில்? சார், இதில் ரெண்டு விஷயம் வந்து சார் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இன்னொரு கூடுதல் கேள்விக்காக, இப்போ சென்னை முழுவதும் இது என்ன மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு மாதிரி போட்டு வகுத்து 65 விழுக்காடு 70 விழுக்காடுன்னு சொல்கிற தன்மையிலையா இருக்குது சென்னை? சரி, நமக்கு சென்னையில் எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் இருக்கிறான்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கா? இருக்கு, இருக்கு. இது வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்படி நம்மகிட்ட தெரியல. இருக்குங்க, இருக்குங்க. எத்தனை கோடி பேர் சார்? டேட்டாவே இருக்கு சார். என்ன இல்லாமே ரேஷன் கார்டுல இருந்து பொண்ணின் அடிப்படையில் நாம 65 லட்சம்ன்ற தோராயமா கணக்கு வச்சிருக்கிறோம். ஆனா இன்னைய தினத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்புன்படி குறிப்பிட்டு சென்னையில நம்ம எத்தனை பேர் அப்படின்னா சொத்து வரியை வச்சு நம்ம வேணா ஒரு ஆராய்ந்து சொல்லலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த திருப்புகழ் ஐஏஎஸ் குழு அவங்க போட்டிங்கள்ல, அவங்க ஐஐடி மாணவர்களை வச்சு தான் இந்த இதை எப்படி இது பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அது மக்கள் மத்தியில் கொடுத்தீங்களான்றது என்னுடைய கேள்வி. ஏன் அவங்ககிட்டையும் கருத்து கேட்கணுமா இல்லையா? தண்ணி மக்கள் வீட்டுக்கு தானே போகுதுங்க சார். நீங்கள் இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பர்ட்டு அந்த டாக்டர் தானே இங்கே கன்சல்ட் பண்ண முடியும். சரி, பேஷண்டோட ரிலேட்டிவ் ஸ்டேட் எல்லாமே கன்சல்ட் பண்ணுவாங்க, ஒப்பீனியன் தான் கேட்கலாம். ரைட்டு, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்களே ஃபேஸ் 1 முடிச்சிட்டோம்னு சொல்லி, ஆனால் ஃபேஸ் 1 முடிச்சிட்டோன்னு சொன்னால் நீங்கள் ஒட்டுமொத்த சென்னைக்கு சேர்த்து தானே நீங்கள் 3 பணி ஆரம்பிச்சிங்க. ஒன்று ஒரு புறம் சாம் வாட்டர் ட்ரைனேஜ், இன்னொரு புறம் மெட்ரோ ட்ரெயின், இன்னொரு புறத்தில் வந்து இப்போ இப்போ தோண்டப்படுகிற கழிவுநீர் வாய்க்கால்கள். அப்போ இது மூணையும் இந்த மழை காலத்துக்கு பிறகு ஒரு பேசை நீங்க ஆரம்பிச்சு சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லையா? அதுல என்ன சிக்கல் திட்டமிடல் இல்ல இல்ல, அதுல என்ன சிக்கல் வருது அப்படின்னா, அது பற்றியும் கேட்கிற போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணாதான் 2 வருஷம், சில ப்ராஜெக்ட் எல்லாம் 3 வருஷம் தேவைப்படுங்க. நீங்க மழை காலம்லாம் விட்டு ஆரம்பிச்சாலும் அப்ப என்ன ஆகுனா அப்பயும் 60% தான் முடிஞ்சிருக்கும். அப்ப சிரமங்கள் இருக்கு, அதை தான் வெங்கடேஷும் கோட்டிட்டு காண்பித்தார். ஏன்னா நீங்க 10 வருஷம் ஒண்ணுமே நடக்கலன்றாங்களே. இல்ல இல்ல, 10 வருஷம் ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கறத இந்த திட்டமிடல் வந்து நீங்க சொன்னதுக்கு பிறகு 10 வருஷம் ஒண்ணுமே நடக்கலன்னு நீங்க திரும்ப திரும்ப அவங்கள சொல்றதுக்கு பதிலா, போன வருஷம் நீங்க சொன்னதுக்கு என்ன பொருள்? நீ அடுத்த வருஷம் தண்ணியே நிக்காது நீங்க, ஆனா இந்த வருஷம் இன்னைக்கு முகலி பக்கத்துல நிக்குதா இல்லையா, தாம்பரம் பக்கத்துல இருக்குதா இல்லையா? அக்னீஸ்வரன், நீங்க சொன்னத நான் சொன்னேன், மக்கள் கண்கொண்டு பாக்குறாங்க, இதை யாரும் மறைச்சிட முடியாது. புறநகர்ல தண்ணி இருக்கு, வட சென்னையில தண்ணி இருக்கு, அதை அரசு மறுக்கலையே. அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, விரைவாக தண்ணியை வெளியேற்றுவதற்கான வேலையை பார்க்குறோம், குறைந்த நேரத்தில் நாங்கள் வெளியேற்றுவதற்கு எல்லா மோட்டாரோட இருக்கிறோம். அக்செப்ட் தானே, இப்போ அதை யார் மூடி மறைக்கலை சார்? அரசு செயல்படுகிறது சொல்லு கரெக்டு சார், இனி சிறப்பாக செயல்படுகிறது கரெக்டு, ஆனால் உரிய திட்டமிடல் இல்லை அப்படின்றத என்னுடைய பார்வை.
திட்டமிடல் இல்லைன்றது அமைச்சர்களும் மேயர்களும் பேசுற பேச்சிலே தெரியுதே. இதைத்தான் நான் கேட்கிறேன். அமைச்சரும் மேயரும் என்ன பேசுறதுல உங்களுக்கு புரியும்? இவங்க 70% 90% சரி விடுங்க. இல்ல அது அது வந்து ஒரு அது ஒரு மீம் கண்டென்ட். நம்ம வந்து அதெல்லாம் வச்சு சோசியல் மீடியாவில் காமெடியா போடலாமே தவிர, இல்ல நான் உண்மையை சொல்றேன் சார். களத்தில் இப்போ அவர் சொன்ன மாதிரி திருப்புகள், அவங்க வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள், நீரியல் நிபுணர்களை எல்லாம் வைத்து தான் கமிட்டி போட்டு சென்னையினுடைய வரைபடம் எப்படி இருக்குது, குழாய்கள் எப்படி அமைச்சிருக்கிறாங்க, எங்கே சிக்கல் இருக்குது, சேட்டலைட் மேப்பிங் என்ன இருக்குது, எல்லாமே பார்த்து செய்ய வேண்டியதானே. எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன சொல்லுது? நீங்கள் அதை காது கொடுத்து கேட்கவே மாட்டீங்களே. இல்லை சார், நம்ம அதை வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே இது வந்து சென்ற ஆண்டு மழையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, 750 கிலோமீட்டர் நாம் மழைநீர் வழித்தடங்களை நம்ம சரி செஞ்சிட்டோம். இந்த ஆண்டு நகராட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு சொல்கிறாரு, 1250 கிலோமீட்டர் நாங்கள் சரி பண்ணிட்டோம். அப்போ ஏறத்தாழ 1950 கிலோமீட்டர் ஒட்டுமொத்த சென்னையே அவ்வளோதான், 2000 கிலோமீட்டர் தான் வரும். மீண்டும் தண்ணி நிற்குதுன்னா முதல்ல 2 நாளைக்கு முன்னாடி நின்றது, இப்போ இந்த தடவை 2 நாள் கேப் விட்டுருக்குது. இது அரசுக்கு செய்யக்கூடிய இயற்கை செய்யக்கூடிய நன்றியாக என்னன்னு பூவலக நண்பர் தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் கேட்பது, இன்றைக்கும் இப்போ இன்றைக்கி சாயந்தரம் மத்தியானத்தில் கூட முகலிவாக்கத்தில் தண்ணியை பம்பு வச்சு எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க 2 நாளாக. இல்லை ஆனால் தண்ணி குறைஞ்சபாடு இல்லை. இல்லை இப்போ அக்னீஸ்வரன் என்ன எதிர்பார்த்துருக்கிறார் அப்படின்னா, முதலமைச்சர் சொல்கிற பார்வையின்படி இந்த ஆண்டு இப்போ இந்த மழையில் வந்து சென்னையே வந்து எங்கேயுமே தண்ணி நிற்கலைங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அது சொல்லலை, அது நடக்கலன்னு சொல்லுது. இல்ல, சென்ற ஆண்டு சொன்னதை தான் நாங்க கேக்குறோம். கேட்டோம்னா 10 ஆண்டு என்ன செஞ்சாங்க, அதுக்கு தேவையில்லை. முதலமைச்சர் வந்ததுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட பகுதியில இதை செய்யல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அவர் சொன்னது வந்து என்ன சொன்னாருன்னா, அடுத்த வருஷம் மழை பெஞ்சா தண்ணி நிக்காது சொல்றாங்க அப்படின்னு.